கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோ கிளிப்பின் வழி உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவா மூன்றிலே பாடின இந்த உயிரின் உயிராய் பாடலுக்கு முன்பாக நடந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அதிக நல்லவராக இருந்திருக்கிறார். இன்றும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். தனிமையிலும் பிரச்சனையிலும் பாடுகளின் மத்தியிலே கடந்து போகிற ஒவ்வொருவரின் கர்த்தர் எப்படி தேற்றுகிறாரோ அதே போல கர்த்தர் இந்த சூழ்நிலையிலும் என்னை தேற்றி வந்திருக்கிறார். இந்த பாடலை பாடுவதற்கு முன்பாக என் தொண்டையிலே ஒரு கட்டி வந்தது. டாக்டரிடம் காட்டின போது அந்த கட்டியை வந்து ஆப்ரேஷன் மூலமாக தான் சுகப்படுத்த முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். நான் பாடுவதற்கு ஒரு சில மாதங்களே இருந்தபடினாலே கர்த்தருடைய சமூகத்திலே நான் இதை குறித்து அவரிடம் சொன்னேன். கர்த்தர் இந்த காரியத்தில் எனக்கு மிகுந்த உதவியாக இருந்தார். நான் எப்படியாவது ஆப்ரேஷன் இல்லாமலே கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல மிகுந்த ஆதங்கத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த சூழ்நிலையிலே நான் எந்த ஆப்ரேஷனும் செய்யாதபடிக்கு பெங்களூருக்கு சென்று இந்த பாடலை பாடுகிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். முதல்ல நான் கஷ்டப்பட்டாலும் என்னுடைய எல்லா பலவீனங்களும் சோர்வுகளும் என்னை ஆட்கொண்டாலும் கூட கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்பட்டபடினால் என்னை மறைத்து அவர் செயல்பட்டதற்காக கர்த்தரை இன்றும் நான் சோதரிக்கிறேன். இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவரே முற்றிலுமாய் இதை பாடினார் என்று சொல்லி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடலை பாடின பின்பாக இந்த கட்டி எங்கு மறைந்து போனதென்றே எனக்கு தெரியவில்லை. மீண்டுமாய் அந்த ஒரு பிரச்சனையே வரவில்லை. நான் நன்றாய் பாடும்படிக்கு கர்த்தரை துதிக்கும்படிக்கும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கும் கர்த்தர் செய்த இந்த மேலான காரியங்களுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களிலும் கூட எத்தனையோ பேர் பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் பாடுகளிலும் தனிமையிலும் வருத்தத்திலும் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் காரியங்களை நமக்காய் செய்கிறவர், யுத்தம் பண்ணுகிற நல்ல தேவன், நம்மால் முடியாத சூழ்நிலையிலே அவர் நம்ம முடித்து கொடுக்கிற நல்ல தெய்வனாக இருக்கிறபடினாலே அவரை பிடித்து கொள்ளுவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஈசாய புத்தகத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரமாக நாமல்ல நம்முடைய எல்லா பலவீனங்களிலும் எல்லா சோர்வுகளிலும் நம்மளுடைய தனிமையிலும் பாடுகளிலும் கர்த்தர் தாமே நம்மளோடு இருந்து நம்மை உயர்த்தி தூக்குகிறவராயிருக்கிறார். நம்மை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை அவர் உயர்த்தி காண்பிக்கிறவராயிருக்கிறார். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த பாடலை பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வாராக.